காட்டு பண்ணி கிடைக்க போறீங்க. அடே நீங்க வேறயா? வாங்கடா வாங்க. வந்துட்டோம்ல. குடி கஞ்சில பேப்பர் போங்கடா. என்னன்னு பலகாரம் சாப்பிடலாமா இல்ல டீ கீ சாப்பிடலாமா? பலகாரமே சாப்பிடலாமே. அப்படின்னா ஓகே அண்ணே. வயசு ஓட்டல ஆர்டர் கொடுங்க. அது இட்லிடா, அதையாண்டா போட்டு இந்த பசம் செய்யற பாவி பலகாரம் பக்கத்துல இருக்கடா, இட்லி எடுத்துட்டு இருக்க. அத புட்டு திங்கன இப்படி திங்கிறே, அப்படி திங்க கூடாதுரா. ஆமாடா பண்ணி, ரொம்ப பசியா இருக்கேன். அப்படி காய்ச்சினா அது ஒரு ஆடை வரும். அந்த ஆடைக்கு துரை போட்டு புது சிலர் கிளாஸ் எடுத்து வெந்நீர்ல நல்ல கழுவி அதுல கொஞ்சம் பாலை ஊத்தி ஊட்டி போய் நேரடியா போய் தேயிலை பஸ்ட் வந்து அந்த டிக்காஷன்ல நாலு சொட்டு ஊத்தி என்ன ஊட்டிக்கு போய் சொல்றான். அப்படியே பால் டயர் கொஞ்சம் கலந்துக்க. ஓ வாயில வண்டி அடிக்க சும்மா இரியமுல. அள்ளி வாழ சுட்டு டீல கலந்துக்கோ. இல்ல கருங்குறை கண் முடிக்கலாம், அதையும் உள்ள போட்டு நல்ல கலக்கி அப்புறம் பறக்க பறக்க ஆத்தி நல்ல ஆவி பறக்க கூட. ஆவின்னு பேசாதியா, ஏற்கனவே ஊருக்குள்ள ஆவி அடிச்சு அவிவி செத்துக்கிட்டு இருக்கியா? நீ பேய் பிசாசு பயம் ஊர்த்திரிய என்னையா? ஐயோ டாக்டர் சொல்லுங்க. நாங்க ரெண்டு பேரும் ஒரே கம்பெனில வேலை பார்க்குறோம், பழகணும், தப்பு நடந்து போச்சு. ஓ அப்படியா? ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும். கொஞ்சம் அமௌண்ட் அதிகமா செலவாகுமே. எவ்வளவு டாக்டர் செலவாகும்? ஒரு 20ல இருந்து 25 குள்ள ஆகும்பா. அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லையா டாக்டர்? என்னது பணம் இல்லையா? இல்லைன்னா என்னால ஒன்னும் பண்ண முடியாது. பணம் இருந்தா இங்க வாங்க. இதெல்லாம் பண்ண தெரியுது, பணம் ரெடி பண்ண முடியாதா? பணத்துக்காக மட்டும்தான் நான் இதை செய்யறேன். கருக்கலைப்புங்கிறது சட்டப்படி குற்றம். அதை நான் ஏன் செய்யறேன்னா ஒன்லி ஃபார் மணி. பணம் இருந்தா இங்க வாங்க, இல்லைன்னா கிளம்புங்க கிளம்புங்க. 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை, வந்துருச்சுங்க. கருவை கலைக்கிறேன், அதை கலைக்கிறேன். எத்தனை நாளையா அந்த சிலையை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க? அவங்க ஆர்டர் கொடுத்த 6 மாசம் ஆச்சு, சீக்கிரம் செஞ்சு முடிங்க ஐயா. பொண்ணு இன்னும் காணாம. யோ எப்பயா முடிப்பீங்க? 2 மணிக்கு ஃபிளைட்டு, ஏயா இப்படி லேட் பண்றீங்க? எப்ப முடிப்பீங்க? இன்னைக்கு முடிச்சலாம் ஐயா. ஆமா பண்ணி கிழிச்சிங்க. வாடா செல்லமே, நானே ஏர்போர்ட்டுக்கு வரலாம் இருந்தேன். ஆமா எப்படிடா இருக்க? அவன் இங்க வர்றதும் இல்ல, என்ன பத்தி நினைக்கிறதும் இல்ல. அவனை என்ன பண்ற பாருங்கப்பா, அவன் வரட்டும் பாத்துக்கிறான். அவனை பத்தி நீ கவலைப்படாத, அவன் தான் என் மாப்பிள்ளைய நான் முடிவு பண்ணிட்டேன். சொல்லாதீங்கப்பா, செய்யுங்க. இதெல்லாம் மனசு சம்பந்தப்பட்டது, நீ அவனை முந்தானையில முடிச்சு போடு. மத்தெல்லாம் அப்பா நான் பாத்துக்கிறேன். நான் இப்பவே போய் மாதவனை பாக்குறேன்ப்பா.